ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் கல்யாணி. இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறேன்னா, லிப்பு ஏன் பிளாக்காக இருக்குது, வந்தால் அதுக்கு என்ன பண்ணலாம், எதனால் வருது, நான் என்ன யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி என் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டைம் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லிப்பு வந்து ரொம்ப சென்சிட்டிவானது, நம்ம ஃபேஸில் வந்து ஹோல்ஸ் இருக்குது, அதனால் ஃபேஸ் வந்து கொஞ்சம் நல்லா மாய்ஸ்சரைசனாக இருக்கும். ஆனால் லிப்பு அப்படி கிடையாது, லிப்பில் வந்து ஹோல்ஸ் கிடையாது, ரொம்ப சென்சிட்டிவானது, மாய்ஸ்சரைசன் ஆகாது, ரொம்ப ட்ரை ஆகும். நம்ம லிப்பு ஏன் ஃபஸ்ட்டு பிளாக் ஆகுதுன்னா, சன் டேன்னால் அதிகமாக பிளாக் ஆகுது, ஸ்மோக்கிங்னால் பிளாக் ஆகும், அதிகமாக வாட் இன்டேக் அதிகமாக எடுக்காதனால பிளாக் ஆகும். தண்ணி வந்து ஒரு நாளைக்கு அதிகமாக குடிக்க, ஸ்கின் தண்ணி குடிக்கிறது ஸ்கின்னுக்கு நல்லது, லிப்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. லிப்பு வந்து ட்ரை ஆகாமல் பாதுகாக்கும் தண்ணி குடிக்கிறதுனால. லிப்பு பிளாக்காக இருந்தால் அதுக்கு என்ன சொல்யூஷன் இப்போ பார்க்கலாம். தேங்காய் எண்ணெய், பாதாம் ஆயில், இது ரெண்டுமே நல்ல சொல்யூஷன். நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். பாதாம் ஆயில் எல்லா மெடிக்கல்லையுமே கிடைக்குது. தேங்காய் எண்ணெய், சுத்தமான தேங்காய் எண்ணெய் இப்போ எங்கே வேணாலும் நாட்டு மருந்து கடையிலையும் கிடைக்குது, ஸ்டோரில், டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் எல்லா பக்கமுமே கிடைக்குது. அதை லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு நைட்டு அப்ளை பண்ணிவிட்டு மார்னிங் வாஷ் பண்ணுங்கள். ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒவ்வொரு டைப்பான டிஃப்ரெண்ட் கொடுக்கும். எனக்கு இப்போ 5 டேஸில் ரிசல்ட் கொடுத்துன்னா உங்களுக்கு வந்து 7 டேஸில் கொடுக்கலாம், இல்லை 2 டேஸில் கூட கொடுக்கலாம். ஒவ்வொரு ஸ்கின்னை பொறுத்து உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். லிப்பு வந்து ட்ரையாக இருக்கிறதுக்கு லெமன் 1 ட்ராப் விட்டுக்கோங்க, ஹனி 2 ட்ராப்ஸ் விட்டுக்கோங்க, ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிப்பில் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணிவிட்டு பாதாம் ஆயில் அப்ளை பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். சுகர் அண்ட் ஹனி, சுகரை வந்து அப்படியே டைரெக்டாக ஹனி கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணாது, சுகரை வந்து பவுட்ரு பண்ணி வச்சு அப்ளை பண்ணுங்கள். டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது லிப்பு வந்து க்ராச் ஆகும், ஸோ உங்களுக்கு வந்து எரிச்சல் வந்து இன்னும் அதிகமாக ஆகும். சுகர் வந்து பவுடராக மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹனியில் மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு லைட் மசாஜ், ஒரு 3 நிமிஷம் மசாஜ் கொடுத்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு பாதாம் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நைட் நீங்கள் படுத்துட்டு மார்னிங் வாஷ் பண்ணலாம். இதுவே உங்களுக்கு நல்ல பெஸ்ட்டு ரிசல்ட்டாக இருக்கும். இந்த லிப் பாம் நான் யூஸ் பண்ணுற லிப் பாம் நானே ரெடி பண்ணது. இது வந்து எப்படி ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ரெண்டுமே வீட்டில் உள்ள பொருள் தான், உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கிறது தான், எதுவும் கெமிக்கல் நம்ம எதுவுமே ஆட் பண்ணலை. மாதுளம்பழம் ஒரு பழம் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் வந்து ஒரு பெரிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க. நான் ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால ஹாஃப் மட்டும் நான் எடுத்துருக்கேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சரிசம அளவில் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கோங்க. பீட்ரூட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால நேச்சுரலாகவே இதில் வந்து ப்ளீச்சிங் தன்மை வந்து அதிகமாக இருக்குது. இது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம உதட்டில் வந்து நல்லா பிங்கிஷாக ஆகும், நம்ம உதட்டை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஸ்மூத்தாகவும் வச்சுக்கிறோம். மாதுளம்பழம் நம்ம லிப்புக்கு ஒரு நல்ல க்ளோ கொடுக்கும், நல்ல கலரையும் கொடுக்கும், லிப்பு வந்து கொஞ்சம் நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறோம். ரெண்டுமே நான் கட் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு அரைக்க போகிறேன். ரெண்டுமே பார்த்திங்கன்னா சரிசம அளவில் எடுத்துக்கோங்க. பீட்ரூட் அண்ட் மாதுளம்பழம் ரெண்டுமே நேச்சுரல் தான், வேறு எதுவும் ஆட் பண்ணலாம். இப்போ நான் நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டையும் ஒன்று போல் போட்டு தான் அரைக்கிறோம், தனித்தனியாக அரைக்கலை. உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைக்கணும், நல்லா வலுவலுன்னு அரைச்சிக்கோங்க. அப்போ தான் ஜூஸ் நல்லா கிடைக்கும். ஒரு பவுல் ஒன்று வச்சு நல்லா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து இந்த அளவுக்கு கிடச்சிருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் பக்கத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் வெளியிலே நீங்கள் வச்சுக்கலாம். வேஸ்லின் ஆட் பண்ணால் நீங்கள் வந்து வெளியிலே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ஒரு லைட்டாக மிதமான சூட்டில் வந்து இந்த ஜூஸை ஊற்றி கிண்டிகிட்டே இருக்கணும். லாஸ்ட் எண்டு வரைக்கும் கொஞ்சமாக வரந்தட்டிக்கு கிண்டிகிட்டே இருக்கணும். இது வந்து எனக்கு 3 மந்த்ஸ்க்கு போதுமானது. ஏற்கனவே ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி வரணும். நம்ம கிண்டிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி வரும்போது இந்த பதத்தில் வந்து நம்ம வந்து இறக்கிடலாம். நான் வந்து ஆறினதுக்கப்புறம் விட்டமின் இ கேப்சூல் வந்து 2 ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வேஸ்லின் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நம்ம ஒன்லி நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணதுனால மட்டும்தான் இது வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணுறோம். எந்த ஒரு சைட் எஃபெக்டும் கிடையாது. என்னங்க வீடியோ பார்த்தீங்களா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்கும், இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நான் என்ன வீடியோ போடணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வரப்போகிற வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.